தென் மாவட்டங்களில் புரவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 490 நிவாரண மையங்களில் சுமார் 2 லட்சம் பேர் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். புரவி புயல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ராஜலட்சுமி இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். அமைச்சர் கடம்பூர் ராஜு, கண்காணிப்பு அதிகாரி கருணாகரன், ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் முன்னில் வகித்தார்கள். இந்த கூட்டத்தில் டிஆர்ஓ பெருமாள், மாநகர போலீஸ் கமிஷனர் தீபக் எம்டாமோர், எஸ்பி மணிவண்ணன், திட்ட இயக்குனர் மந்திராச்சலம், எம்எல்ஏக்கள் முருகையா பாண்டியன், இன்பதுரை, ரெட்டியார்பட்டி நாராயணன், ஆவின் தலைவர் சுதா பரமசிவன், மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் தச்சை கணேசராஜா, முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த், மாநகராட்சி கமிஷனர் கண்ணன், நெல்லை தாசில்தார் பகவதி பெருமாள், பாலை தாசில்தார் செல்வன், நிர்வாகிகள் பாப்புலர் செல்லதுரை, ஜெரால்ட், வக்கீல் ஜெனி, பள்ளிக்கோட்டை செல்லதுரை, முத்துக்குமார், மேலக்குளம் பெரிய பெருமாள் உட்பட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அமைச்சர் உதயகுமார் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சரி பண்ணுறதுல ஏற்படுத்தியிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி ஹிட்டாச்சி போன்ற எந்திரங்கள் சார் டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே திருநெல்வேலியில் வைக்காமல் அந்தந்த தாலுக்கு பகுதியிலும் வச்சுருக்காங்க. தமிழ் ஒரு கடந்த 2 நாட்கள் நாங்கள் எடுத்து ஒரு சிறப்பு முயற்சி சொல்லுவாங்க சார். என்டிஆர்எஃப் டீமை பொறுத்தவரை சார், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 3 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க சார். 20 பேரான ஒரு குழு, அதுக்கப்புறம் 2020 and 2017 மொத்தம் 57 பேர் கிடைக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய மழைநீர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது 28/10/2020 அன்று தொடங்கி மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதில் தற்போது நாம் நிவர் புயலை கடந்து புரவி புயலை எதிர்கொண்டு இருக்கின்றோம். இதனால் நம்முடைய சென்னை, திருப்பத்தூர், விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான மழையளவும், கடலூர், காஞ்சிபுரம், தற்போது கூட கன்னியாகுமரியில் அங்கே நேரடியாக சென்று அதற்குரிய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோ லைன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் வந்து குடிசை வீட்டில் இருக்கிறவங்க, ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க, பழுதடைந்த கட்டணங்கள் இருக்கிறவங்க நிவாரண முகாமுக்கு வரணுன்றதை வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களுடைய பொதுவான வேண்டுகோள், இந்த புயல் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏரிகளும் அதே போல் நீர் தேக்கங்களும் 100% 24/7 கண்காணிக்க வேண்டும். உபரி நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும், தகுந்த முன்னெச்சரிக்கையோடு வெளியேற்ற வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கால்நடைகள் பாதுகாப்பு, அதே போல் பயிர் பாதுகாப்பு, அதே போல் நெல் பாதுகாப்பு, நடமாடும் தொலைத்தொடர்பு வாகனங்கள், அதே போல் நம்முடைய டீசல் பெட்ரோல் நிலையங்களுக்கான அந்த அறிவுரைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தை பொறுத்தளவில் அவர்களும் பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதே போல் இந்த ரிலீஃப் சென்டரில் கொரோனா நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி, தனி மனித இடைவெளி, இலவசமாக முகக்கவசம் வழங்குவது, சானிடேஷன் செய்து கொள்வது, மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் நீர்நிலைகள் ஓரம் மற்றும் கடற்கரை ஓரங்களில் மக்கள் கூடாமல் கண்காணிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பணிகளிலே வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும், தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் தொடர்பு கொண்டு மீனவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவும் அறிவுரையும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வோடு தற்போது நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே மழையும் காற்றும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு 5 நிவாரண முகாம்கள் இப்போது செயல்பாட்டில் இருக்கிறது. 188 முகாம்கள் தயார் நிலையிலே இருக்கின்றது. என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம் அவங்கெல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். 8000 பேர்களை உடனடியாக தங்க வைப்பதற்கு நிவாரண முகாம்களே வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபிஷரிஸு, விவசாயம், நீர்நிலைகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய அறிவுரைகள் கொடுத்து ஒரு ஜோனல் டீம், அதாவது வந்து அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்த ஜோனல் டீம், அதை நம்முடைய கண்காணிப்பு அலுவலர் கருணாகரன் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதற்கு உரிய அறிவுரைகள் கொடுக்கின்றார்கள். காவல்துறையை பொறுத்தளவிலே நம்முடைய சூப்பர்டா போலீஸ் அவர்களும், கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களும் கண்காணிக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை அவர்களும், முருகா பாண்டியன் அவர்களும், நம்முடைய நாராயணன் அவர்களும் அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்வேறு தகவல்கள்
இப்போ பொதுவாக இந்த மாதிரி பேரிடர் காலங்களிலே சமூக வலைதளங்களிலே பரப்பப்படுகிற செய்திகளை யாரும் அதை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரே வெளியிடுவார்கள். அதேபோன்று பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வெளியிடுகிறோம். அதேபோல் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடுகிறது. தற்போது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நமக்கு தெரிவித்த கருத்து பாம்பனில் நிலை கொண்டிருப்பது அது 12 கிலோமீட்டர்லிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்திலே அது வேகமாக நகர்ந்து வருகிறது என்றும் தற்போது அது 40 கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது என்றும் அது பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவிலே அது கரையை கடக்கக்கூடும் என்றும் நேற்று 10:30 to 11:30 அளவிலே அது ஸ்ரீலங்கா கடற்கரை பகுதியை கரையை கடந்திருக்கிறது என்றும் நமக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. இப்போ முதல்ல வந்து 10 இருந்துச்சு, அப்புறம் 12 இருந்துச்சு, இப்போ 13 கிலோமீட்டர் வந்திருக்குது வேகத்தில் இருக்கிறது. நேற்று நாங்கள் ராமநாதபுரத்தில் பாம்பன் பகுதியில் ஆய்வு செய்த போது கடல் சீற்றம் இருந்தது, கடல் கொந்தளிப்பு இருந்தது அந்த பகுதியில், பாம்பன் பகுதியில். அதை நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்தோம், அது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விசைப்படகில் கடல் மீன்பிடிக்க போனோம் மீனவர்கள் நிறைய பேர் திரும்பல அப்படிங்கிறாங்க. அப்படி மாலையில் நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன் பிடிக்கணும், தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு மெக்கானிக் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்குது, அப்படி ஏதாவது ஃபிஷர்மென்ஸ் போயிட்டு கரத்துமாமல் இது வரைக்கும் இல்லை. இப்போ பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டீப் ஃபிஷிங் வந்து ஆழ்கடல் மீன் பிடித்தல் வந்து அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வானிலை ஆய்வுடைய எச்சரிக்கை அவங்களுக்கு சேர்க்கிற போது நியரஸ்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு 12 லொக்கேஷன் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு, அந்த பகுதியெல்லாம் அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க, கரை ஒதுங்கிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது அந்த பகுதியில். அனைத்து பேர்களுக்குமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் வாயிலாக நம்முடைய ஃபிஷரிஸ் டைரக்டர் ஜெகந்த ஜெயகாந்தன் அங்கேயே முகாமிட்டிருக்கிறாரு. அவங்களுக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய தலவாய் சுந்தரம் அவர்களும் அங்கேயே முகாமிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நமக்கு யாருக்கும் செய்தி சேரலைன்ற தகவல் வரல. அனைவருக்குமே செய்திகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பான பகுதியில் 106 போட்டு வந்து தான் உள்ள இருக்கிறவங்க பாதுகாப்பான பகுதிகளில் கரை ஒதுங்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கு. வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணி நமக்கு ரேடார் மூலமாக டெல்லியிலிருந்து அந்த தகவலை நம்ம கொடுப்பாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மக்களுடைய உயிர் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். ஆகவே வந்ததற்கு பின்பு நாம் வந்து ஓடுவதற்கு பதிலாக வருவதற்கு முன்பே, வெள்ளம் வருவதற்கு முன்பே தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இது மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இப்போ அந்த முன்பகுதி கடக்கிற போது கண் பகுதி வந்து வலுவிழந்து அதனால் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டது நன்மை தானே. அதில் கோடிக்கணக்கானவருடைய பிரார்த்தனையும் இருக்குது, முதலமைச்சருடைய பிரார்த்தனையும் அதில் இருக்குது. அது நன்மைகள் தான் கிடைத்த, நன்மைகள் நடந்தால் நல்லது மக்களுக்கு. நன்றி, வணக்கம்.